வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தூக்கம் சரியா இல்லாதனால ஏதாவது உளர்ணுன்னா மன்னிச்சிருங்க. ஒரு ஒரு படமுமே வந்து ஒரு வாய்ப்புன்னு நம்புகிறேன். அதுவும் இந்த படம் அடங்கமர் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைரக்டர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி படம் வாய்ப்பு தரேன்னு சொன்னார். முதல் படம் கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்காரு. இல்லை அதுதான் சரி, இந்த வாய்ப்பை மீறி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது தான் ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்த மேடம் சுஜாதா விஜயகுமார், அப்புறம் பிரதர் ஆனந்தாய், அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கார்த்தி வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆள், ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல நிறைய விஷயங்கள் பேசும்போது வந்து அவரோட சிந்தனை எல்லாமே வந்து சினிமா சினிமா சினிமான்னு தான் இருக்கும். அவரோட எப்போவோ ஒரு படம் பண்ணியிருக்கலாம், எப்போவோ வாய்ப்பு கிடைச்சிது, அதெல்லாம் மீறி இவ்வளோ டைம் எடுத்து ஒரு சீசன்ட டிரெக்டராக வந்து வந்திருக்காருன்னு நம்புகிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரவி சாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ரவி சார் சொல்லப்போனால் அவர் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் என்னென்னா, அவர் வந்து ஒரு எடிட்டர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. பொதுவாக ஒரு ஹீரோஸ் வந்து ஒரு படம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாமே இன்க்ளூஷன் தான் நிறையா வரும். அது நல்லா இருந்துச்சு, அதை சேர்த்துக்கலாமே, இதை சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவர் வந்து இதை தூக்கிடலாமே அப்படின்னு சொல்லி முதல் தடவையாக வந்து ஒரு ஒரு ஹீரோ வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது அது அவர் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்தது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா வந்திருக்காதுன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த டீம் தான். எனக்கு ஒரு ஒரு சைட்லேருந்து வந்து நிறைய சஜஷன்ஸ் வரும். எனக்கு அந்த அந்த சப்போர்ட்டை வந்து கொடுத்து, ஏன் இவ்வளோ எத்தனை படங்கள் பண்ணாலும் அத்தனை இத்தனை சப்போர்ட் இருக்கும் போது தான் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த அந்த விதத்தில் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபீட்பேக்குமே வந்து எனக்கு நல்லா இருந்தது. கார்த்திக் கூட நான் ஒரு செஷன் கூட உட்காரவே இல்லை. அவர் என்னை நம்பி தனியாக விட்டார், நான் தனியாக தான் எடிட் பண்ணேன். அவர் பார்த்துட்டு அவர் பாருங்கன்னு சொன்னால் கூட வந்து பார்க்க மாட்டார், நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க மேதர், நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சிடறேன் அப்படின்ற நம்பிக்கை தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நான் படம் பார்க்கல, எனக்கு நான் வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன். மீன் எடிட் பண்ணும்போது பார்த்ததோட சரி, நான் இன்னும் படம் காப்பி ரெடி பண்ணி பார்க்கல. அண்ட் ஒரு ஒரு ஆக்டர்ஸுமே வந்து லைக் ராஷி கண்ணா, அவங்க வந்து எப்போ பார்த்தாலும், நான் வந்து வீட்டில் தனியாக எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரூமில் யாருமே வரமாட்டாங்க. எப்போதாவது என் குழந்தை வந்து டோரை திறந்துட்டு உள்ளே வந்துட்டு 2 வயசு தான் ஆகுது, அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாருமே வந்து டாய்ஸ் வச்சு தான் வந்து அவங்க ரிலேட் பண்ணுவாங்க. என்ன ஒரு டாய் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து என் குழந்தை வச்சுருக்க பேர் வந்து பாபி டால்னு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு க்யூட்டாக ஒரு நல்ல ஒரு இந்த படத்தில் பாபி டாலாக வர்றதை மீறி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு நமக்கு பார்க்குற ஒரு 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 விஷயம் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய ரிலேட் பண்ண முடியும். அண்ட் ரவி சார் அகெயின் ஒரு பீப்புள்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம், காமன் மேன்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாமானியனையும் வந்து போய் சேரக்கூடிய கருத்துக்களை வந்து சொல்லி சமுதாய அக்கறை அவருக்கு நிறையா இருக்குது. அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டுருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் அது மாதிரி பண்ணும். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு ஒருத்தர் பேரையும் தனியாக சொன்னோன்னா வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு இது ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர், நடிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு தனி க்ரெடிட் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து நடித்ததான் நடித்தாங்கன்றதை மீறி வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. அண்டு இந்த படத்தில் டெக்னிக்கலாக வந்து என்னோடய நண்பர்கள் எல்லாருமே வந்து என்னோடய நண்பர்கள்ன்ற மீறி வந்து சாம் இது நம்ம சாம் இளையராஜா டிஓபி சத்யா இவங்க எல்லாருமே வந்து கார்த்திக் வந்து எவ்வளோ பக்கபலமாக இருக்கணுமோ வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் இந்த படம் வந்து நல்லா வரணுன்ற ஒரு அக்கறை வந்து எல்லாருக்குமே இருக்குது. இந்த படம் வர 21ஆம் தேதி வர ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படமாக இருக்கும். எந்த ஒரு ஆபாசம் இது எதுவுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு தரமான வந்து போலீஸ் படமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க சிரிக்கும் போது நம்ம சிரிப்போம், அவங்க அழும் போது நம்ம அழுவோம். கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும். நான் பத்திரிகை நண்பர்களை நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து பெரிய வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையோடு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.